ஆதி முகாவில் விழுந்த முதல் விக்கெட் இன்னும் எத்தனை விக்கெட்டுகள் விழப்போகுதோ. திமுக வந்து 6 மாசம் அல்லது 7 மாசம் தான் ஆகும் ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களோ இல்லையோ, பழிவாங்குற நடவடிக்கைகள்லாம் நல்லாவே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மாரிதாஸ் அப்புறம் அதாவது கிஷோர் கேசாமி, அதனை தொடர்ந்து கல்யாணராமன், அதனை தொடர்ந்து மாரிதாஸ். இப்போ மாரிதாஸ் மேலே வந்து இன்னும் 2 வழக்கு எச்சா போட்டு மறுபடியும் வந்து வரவிடாமல் அங்கே எங்கேயும் போட்டிகளுக்கு அழைக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து நண்பர் வேலூர் இப்ராஹிம் அவர் மேலேயும் வந்து வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு கை வச்சு ராஜேந்திர பாலாஜிட்ட வந்துட்டாங்க. ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி மேலே வந்து வழக்கு தொடுத்து அது ஒன்றுமே இல்லை, புஷ்வான வாய்ப்பே வெளியே வந்தது. இப்போ மறுபடியும் வந்து வழக்கு தொடுத்து வந்து உள்ளே போட்டிருக்காங்க, 3 கோடி ரூபா ஏமாத்திருக்கா வந்து வலைதளங்களிலே தொலைக்காட்சியெல்லாம் செய்தி வருது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றது, ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க வந்து மீட்டிங்கில் சொன்னது தான், நாங்கள் வந்தால் ராஜேந்திர பாலாஜி உள்ள வைக்க விட மாட்டோம். அப்போ பழி வாங்குறதுக்கு வந்து ஒரு அரசு தேவையே கிடையாதுங்க, உடச்சே சொல்றேன், பழி வாங்குறதுக்கு ஒரு அரசு தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு நல்லது என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், அதை விட்டு போட்டு நாம் வந்துட்டாவணும் அதை பண்ண. இது வந்து ரவுடிசம் மாதிரியில தெரியுது, அதாவது நான் தொட்டால் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னா வடகொரிய அதிபர் மாதிரியில தெரியுது. அவர் தான் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டிக் பண்ணுவாராம. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே தெரியுது, அது கொஞ்சம் ஒரு 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 மாற்றமாக தெரியலையே. பழிவாங்க நடவடிக்கை ஒரு அரசு தேவையில்லை. சொன்ன வாக்குறுதி செய்யுங்க, மாசம் மாசம் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னீங்க, எங்கள் வீட்டில் பொம்பளையாளர்கள்லாம் கேட்குறாங்க 1000 ரூபா கொடுங்க, அப்புறம் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுவோம்னீங்க, டாஸ்மாக்கெல்லாம் கம்மி பண்ணுவோம்னீங்க, என்னென்னமோ சொன்னீங்களே ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்களா, அதெல்லாம் செய்யுங்க, அதை செஞ்சு பாராட்டுவாங்க. அதை விட்டு போட்டு ஆகாது போய் இந்துக்கள் கோயிலை போய் மூடவும், ஜோதிக்கு அங்கே போகாதங்கவும், சஷ்டிக்கு இங்கே போகாதங்கவும், அப்புறம் மற்ற மதத்தினரோட பண்டிகை மட்டும் தொடர்ந்து விட போய் ஆகாத செஞ்சுட்டு இருக்கீங்களே தவிர, மக்களுக்கு தேவையானது இந்த அரசு வந்து எதையுமே செஞ்சு கொடுக்கல, அதுதான் உண்மை. இப்போ வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி ராஜேந்திர பாலாஜிட்ட வந்துட்டாங்க, பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் கூத்தடிப்பாங்க, நம்ம பார்க்கலாம். நன்றி உறவுகளே.